அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கை கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பாஸ் பண்ணி தொண்ணூறாயிரம் பேர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க லட்சம் மேற்பட்ட மாணவர்களுடைய சேர்க்கை வந்து நம்ம கருத்தில் கொண்டு இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொண்ணூறாயிரம் ஆசிரியர்களுக்கு ஏதாவது ஒரு பணி வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்தா அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் இதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் நேற்று அவர் கூறியதாவது ஆசிரியர்களுக்கான தொடர் திறன் மேம்பாடு பயிற்சியை தொடங்கியிருக்கிறோம் அதன்படி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ஆசிரியர்களுக்கு ஐந்து நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது ஆன்லைன் வகுப்பு ஏற்ற முறையில் ஆசிரியர்களுக்கு கணினி செல்போன் மூலம் பயிற்சி அளிக்கப்படும் இந்த ஆசிரியர்களை கொண்டு தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டு முதல் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது ஒவ்வொரு பேட்சிலும் தலா ஐம்பத்தஞ்சாயிரத்தி முன்னூறு பேர் வீதம் மொத்தம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக தனியார் பள்ளிகளில் இருந்து விலகி அரசு பள்ளிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது இந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டு லட்சத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தை குறைப்பது தொடர்பாக முதல்வருடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் Thank you, friends. Thanks for watching.